அனதர் கமெண்ட் ஃப்ரம் தீபக். அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு கிரிக்கெட் விளாட ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நீ கிரிக்கெட் ரொம்ப நல்லா விளாட்ற அப்படின்ட்டு அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி, நமக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருது அப்படின்ட்டு இவர் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்துருக்காரு. கோச்சிங் சென்டரில் மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஏதாச்சும் ப்ராக்டிஸ் மேட்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ் நடக்கிறப்போ எல்லாமே புது ஆளுங்க, யாருக்கூடயும் அவ்வளோ பழக்கம் இல்லை. ஸோ எல்லாருமே மேட்ச் அப்போது எல்லா பசங்களும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்காங்க. பட் ஆனால் என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். யாருமே என்னை கண்டுக்காதனால என்னால் சரியாக கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால் அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு, இனிமேல் நான் மேட்சஸ்க்கெலாம் போக மாட்டேன், கிரிக்கெட்லாம் விளாட மாட்டேன், ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ இந்த சிச்சுவேஷனை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது சஜஷன் கொடுங்க பிரதர் அப்படின்ட்டு கேட்டிருந்தார். ஸோ தீபக், திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், யாராக வேணால் இருக்கலாம், எல்லாருமே நம்மளோட ரிஃப்ளெக்ஷன்ஸ். யுவர் பாடி இஸ் யுவர் மைண்ட் அண்ட் த வேர்ல்ட் இஸ் யுவர் ரிஃப்ளெக்ஷன். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்களா. ஸோ அவங்க எல்லாமே ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு தெரியாதவங்க தான். நீங்கள் தான் போய் எப்படியோ பேசி பழகி நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ இந்த புது சிச்சுவேஷனில் யாருமே உங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க, யாருமே சரியாக பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு நிறையா புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், உங்கள் போகிற இடத்துல நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போய் பேசணும் அவங்கள்ட்ட. நான் அதே தான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யாரை பார்த்தாலும் யாரை பேசினாலும் தே கோயிங் டு பி யுவர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா புது புது இடத்துல நம்மளை நம்மளே அடாப்ட் பண்ணிக்க நம்ம கற்றுக்கணும். உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்லாம் எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஏன்னா உங்களோட பேஷன் கிரிக்கெட் தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ யாருமே உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேன்றாங்க. இந்த காரணத்துக்காக நீங்கள் கிரிக்கெட்டையே தூக்கி போட்டு நான் மேட்சுக்கு போக மாட்டேன், ப்ராக்டிஸ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஒரு ஒரு சைல்டிஷாக இருக்குது. ஸோ தட்ஸ் அ சஜஷன் ஐ வாண்ட் டு கிவ். நீங்கள் இனிமேல் நிறைய இடத்துக்கு போக போகிறீங்க, நிறைய பேரை பார்க்க போவீங்க. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் புது புது ஆளுங்க இருக்காங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஒன் திங் ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ, ஏன்னா உங்களோட பேஷன் கிரிக்கெட் தான் அப்படின்னு நீங்கள் டிஸ்கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பேஷனை நீங்கள் விட்டுறக்கூடாது. தட்ஸ் மை சஜஷன். அண்ட் நான் சொன்னதே திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேர் எவர் யூ கோ, த பீப்புள் ஆர் கோயிங் டு பி யுவர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறுவாங்க. ஸோ நீங்கள் ஒதுங்கி நின்று அவங்களே வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நோ ஒன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் டாக் டு யூ. நீங்கள் தான் உங்களை அடாப்ட் பண்ணிக்க லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த பேஷனை டிஸ்கவர் பண்ணிவிட்டு ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் சேர்ந்துருக்கீங்க. தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ இதே இடத்துல உங்களோட டேலண்ட்டை பார்த்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கோ ஒரு நேஷ்னல் லெவல்லையோ நீங்கள் போகும்போது அங்கேயும் இதே தான் நடக்கும். ஏன்னா அங்கேயும் புது புது ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ எவ்ரிவேர் தேர் ஆர் கோயிங் டு பி சம் சேலஞ்சஸ். எல்லா இடத்துலையும் புது புது ஆளுங்களை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேஷன் அப்படியே உங்களுக்குள்ளேயே புதஞ்சி அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த சேலஞ்சஸ் ஆப்ஸ்டிக்கல்ஸை ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு
உங்களோட பேஷனை நீங்கள் விடுறது வந்து மிகப்பெரிய தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ ஆஸ்க் ஃபார் மை சஜஷன், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இஃப் யூ வாண்ட் அதர்ஸ் டு பி ஃப்ரெண்ட்லி வித் யூ, யூ ஹாவ் டு பி ஃப்ரெண்ட்லி. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். அண்ட் தட்ஸ் இட் தீபக், அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு பி அ ரிஃப்ளெக்ஷன். அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட எப்படி பழகிறீங்களோ அவங்க அப்படி தான் உங்ககிட்ட பழகுவாங்க. நீங்கள் பேசாமல் ஒதுங்கி இருந்தால் அவங்களும் உங்களை ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஸோ மறுபடியும் நெட்ஸுக்கு போங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்களே வாண்டடாக போய் பேசி பழகுங்க, நிறைய பேர்த்த பழகுங்க. ஸோ அப்போ தான் யுல் கெட் கம்ஃபர்டபுள். ஸோ இந்த சின்ன விஷயத்தினால டோன்ட் கிவ் அப் யுவர் பேஷன். தட்ஸ் இட் அண்ட் ஆல் தி பெஸ்ட், டன்.